வணக்கம் நேயர்களே, உங்கள் கிரண்குமார் மணிவண்ணன். போன எபிசோடில் வந்தியத்தேவன் பழுவேற்றரை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய், ஆஹா இவர்கிட்ட பேச வேணாம், நம்ம வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கடம்பூர் மாளிகை கிளம்புறான். இப்போது இந்த எபிசோடில் எங்கே போகிறான், யார் யாரெல்லாம் அவன் சந்திக்க போகிறான். வெல்கம் டு எபிசோட் நம்பர் 2, ஆழ்வார்க்கடியான் நம்பி. வந்தியத்தேவன் அங்கேருந்து புறப்பட்டு அப்படியே வேகமாக குதிரையில் வந்துட்டுருக்கான். அவன் ஒரு இடத்துல வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரே மக்கள் கூட்டம் அதிகமாக நிற்கிது. அந்த இடம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணகர கோவில் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல அன்னைக்கு அந்த ஆடிப்பெருக்கு திருவிழா அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வந்தியத்தேவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இங்கேயும் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி குதிரையை விட்டு இறங்கி குதிரையை ஒரு மரத்தில் கட்டிட்டு நடந்து போய் அந்த கூட்டத்தை விலக்கிட்டு போய் உள்ளே பார்க்குறான். என்ன ஆச்சரியம், வெறும் ஒரு 3 பேர் அங்கே நின்றுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 பேருக்கா இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிட்டு நிற்கிது, சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்குறான். அந்த 3 பேரில் ஒருத்தர் சிவபக்தர், உடம்பு ஃபுல்லாக பட்டையை பூசிட்டு சிவனை பற்றியே பேசிகிட்டு இருக்க ஒரு சிவபக்தர். இன்னொருத்தர் வைணவ பக்தர், பெருமாள் பெருமாள் பெருமாள்னு பெருமாள் பாடல்களே பாடிட்டுருக்கவர். அவரை பார்த்திங்கன்னா ஆள் கொஞ்சம் குட்டையாக நல்லா தடியாக ஒரு முன் குடுமி ஒன்று வச்சுக்கிட்டு கையில் ஒரு தடியை பிடிச்சிட்ருக்கார். அவர் பேர் தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. இந்த கேரக்டர் போக போக என்னென்ன வேலைகள் பண்ணுதுங்கிறது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. 3வதாக ஒருத்தர் சிவனும் கிடையாது பெருமாளும் கிடையாது, இரண்டுத்துக்கும் மேலே ஞானம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு அத்வைந்தி. இவங்க 3 பேருக்குள்ள தான் காரசாரமாக விவாதம் நடந்துகிட்ருக்கு. முதல்ல சிவன் பக்தர் சொல்கிறார், பெருமாள் பக்தரே உங்களோட திருமாலும் ராமனும் சிவனை தேடி தான் வந்தாங்க, ஞாபகம் இருக்கா, சிவன் தான் பெரிய கடவுள் அப்படிங்கிறார். உடனே இதை கேட்ட அந்த வைணவ பக்தர் சொல்கிறார், அதெல்லாம் இருக்கட்டும், சிவபெருமான் கொடுத்த வரத்தை வச்சு இந்த ராவணன் என்னமோ பண்ணானே, அந்த ராவணனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குனது ராமன் தானே, அப்போ பெருமாள் தானே பெருசு அப்படிங்கிறார். உடனே அந்த பார்த்துட்டு இருந்த அந்த ஞானி சொல்கிறார், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க, சிவனும் கிடையாது பெருமாளும் கிடையாது, அதுக்கு மேலே ஞானம்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இதை கேட்டு கடுப்பான அந்த வைணவ பக்தர் அவர் சொல்கிறார், நல்லா சொன்னீங்க, சங்கராச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு, பஜகோவிந்தம் 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 மூடமதே அப்படின்னு சொல்லி உங்களை தான் திட்டுறார் அப்படிங்கிறார். மூடமதேனா இந்த மூடர்கள் முட்டாள அந்த மாதிரி ஒரு அர்த்தம் உள்ளது. உடனே இதை கேட்டு அந்த ஞானி சொல்கிறார், ஆமாம் நான் மூடன்தான், உன்ன மாதிரி வெறும் தடியை கையில் வச்சுட்டு நிற்கிறவன்ட்டு நான் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கேன் பற்றியா, நான் மூடன்தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே சமக்கோவம் அந்த வைணவ பக்தருக்கு ஆழ்வார்க்கடியா நம்பிக்கு, என்னது வெறும் தடியா, தேவைப்பட்டால் இந்த தடியை வச்சு உன் மண்டையை நான் உடப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஞ்சு வரார். இதெல்லாம் அப்படியே வந்து இவன் பார்த்துட்டே இருக்கான், என்னடா நடக்குதுங்க, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் 3 பேரும் சண்டை போடுறதுக்கு இதுதானா அப்படின்னு சொல்லி, ஏன்னா சுற்றி உள்ள எல்லா மக்களும் அப்படியே பயங்கர ஆரவாரமாக பார்த்துட்ருக்காங்க. ஆழ்வார்க்கடியான் அந்த தடியை ஓங்கின உடனே அந்த ஞானி அப்படியே கூட்டத்துக்குள்ளே மறைஞ்சு ஓடிடுற. சிவபக்தருக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் மீண்டும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்ருக்கு. உடனே ஆழ்வார்க்கடியான் திருப்பி அந்த தடியை எடுத்து அடிக்கிறதுக்கு ஓங்குறான். இதெல்லாம் பார்த்துட்ருக்க வந்தியத்தேவன் அப்படியே இந்த தடியை வாங்கி திருப்பி அவனை அடித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவில் வரான். வந்தோடனே 1 நிமிஷம் நிறுத்துங்க அப்படிங்கிறான். இது என்னடா புது குரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. எல்லாருமே வந்தியத்தேவனோட அந்த தோற்றம் அவனுடைய அந்த முகபாவம் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே தம்பி வா தம்பி நீ என்ன சொல்ல போகிற புதுசா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்தியத்தேவன் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு சிவனும் திருமாலும் சண்டை போடுற மாதிரி தெரியல, நீங்கள் தான் எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க, இவ்வளோ ஏன், நேற்று கூட ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் திருமால் கோயிலுக்கு, அந்த கோயிலில் சிவனும் வந்திருந்தார், 2 பேர்கிட்டையும் கேட்டேன் யார் பெரிய கடவுள்னு, அவங்க 2 பேருமே நாங்கள் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரோட உயரத்தையும் அளந்து பார்த்தேன், 2 ஒரே மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, தம்பி அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில் மண் அப்படின்னு சொல்லி அவங்க வாயில் போடு அப்படின்னு சொல்லி என் கையில் ஒரு படி மண்ணை கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தூக்கி அவங்க மேலே விட்றான். உடனே கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த எல்லாருமே பயங்கரமாக கேலி பண்ணி ஆழ்வார்க்கடையானை பார்த்தும் சிவபக்தரை பார்த்தும் சிரிக்கிறாங்க. உடனே ஆழ்வார்க்கடையானுக்கு சமக்கோவம் வந்துருச்சு, ஆஹா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தியத்தேவனால் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் பக்கத்தில் திடீர்னு ஒரு சத்தம், ராஜாதி ராஜ சூராதி சூர வீராதி வீர பழுவேட்டரையார் பராக் பராக் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. உடனே மக்கள் நின்றுட்டு இருந்த மக்கள் எல்லாருமே அப்படியே எல்லாரும் பிரிஞ்சு ரோட்டுக்கு 2 பக்கமும் அப்படியே போய் நிற்கிறாங்க. வந்தியத்தேவனும் அந்த கூட்டத்தில் போய் நின்றுட்டான் ஒரு பக்கமாக. இப்போது ஒரு வீரராக வந்துட்டுருக்காங்க, ஒருத்தவங்க அந்த கொடியை பிடிச்சி வந்துட்டுருக்காங்க, ஒருத்தவங்க குதிரை மேலே வந்துட்டுருக்காங்க, பின்னாடி ஒரு யானை வந்துட்டுருக்கு, அந்த யானை மேலே பயங்கர ஆஜானுபாகவாக திடகாத்திரமாக ஒரு வீரர் உட்காந்துருக்காரு. பார்த்த உடனே தெரியுது இவர் தான் பழுவேட்டரையர், பெரிய பழுவேட்டரையர் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் முடிவு பண்ணுறான். அப்படியே அந்த யானை மேலே ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்துருக்காரு நம்ம பழுவேட்டரையர். அவருக்கு பின்னாடி ஒரு பல்லக்கு தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க, அந்த பல்லக்குள்ளே யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்படியே ஒருத்தராக அப்படியே வந்தியத்தேவன் அப்படியே தாண்டி தாண்டி போயிட்டுருக்காங்க, குதிரை வீரர்கள் படை வீரர்கள் அப்புறம் அந்த பெரிய பழுவேட்டரோட யானை எல்லாம் போயிட்டுருக்கு. கரெக்டாக அந்த பல்லக்கு வந்தியத்தேவன் கிட்ட வந்துட்டுருக்கு. அவன் கிட்ட வரும்போது அப்படியே வந்தியத்தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒரு கை அப்படியே அந்த திரையை விளக்குது,
அப்படியே பயங்கர மின்னல் மாதிரி ஒரு முகம், நல்ல ஒரு பிரகாசமான ஒரு முகம் தெரியுது. வந்தியத்தேவனுக்கு அது பயங்கர ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துது. அப்போ இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு முகமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் க்ரீச் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட், ஒரு சிக்னல் கொடுக்குது. திருப்பி அந்த ஸ்க்ரீன் அப்படியே மூடிடுது, அப்படியே பல்லக்கு தாண்டி போயிடுது. ஒன்றுமே புரியல வந்தியத்தேவனுக்கு. அந்த சிக்னல் இவனை பார்த்து வரல. அப்புறம் அந்த பொண்ணு யாருக்கு சிக்னல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எந்த இடத்த பார்த்து சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னு அப்படி பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு ஆள் ஒரு மரத்து மேலே சாஞ்சு நின்றுட்டுருக்கான். அவன் வேறு யாரும் இல்லை, ஆழ்வார்க்கடியான் நம்பி. எதனால் அந்த பல்லக்கில் இருந்த பெண் ஆழ்வார்க்கடியானை பார்த்து அந்த சிக்னல் கொடுக்கணும்? முதல்ல அந்த பல்லக்கில் இருந்த பெண் யார்? ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட்.